Good morning, friends. Hello, friends. RS Rajan. திரும்பவும் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பல வீடியோக்களில் இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வரோம். பணம் என்கிற இந்த பர்மனன்ட் ப்ராப்ளத்தை அடியோடு ஒழித்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை பற்றி, அதுக்கு அந்த கோணத்தில் நம்ம சிந்திப்பதற்கு உண்டான விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். இப்போது அந்த மாதிரி சிந்திக்கணும் சொல்கிறதுனால நம்ம சிந்தனை திரும்புமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கேள்விக்குறி தான். பட் சிந்தனை திரும்பணும்னா அப்போ இன்றைக்கி எந்த மாதிரி சிந்தனையில் இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதை எப்படி மாற்றலாம்னு நமக்கு புரிய வரும். ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். என்னென்னா, எனி சொசைட்டி எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சொசைட்டியில் ரிச் பீப்புள் பணக்காரங்க இருக்காங்க, அந்த சொசைட்டியில் மிடில் கிளாஸ் நடுத்தர மக்கள் இருக்காங்க, அதே மாதிரி ஏழைகள் புவர் பீப்புளும் இருக்காங்க. இப்போ இந்த மூன்று பேரும் ஒரே மாதிரி சிந்தனைகளோடு இல்லை. அதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பேடேன்னு வச்சுப்போம், அதாவது சம்பளம் மாத்திரம் இல்லைங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் அவங்க லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு நாள்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ அந்த பேடே அன்னைக்கு இந்த மூன்று பேரும் எப்படி சிந்திப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சிந்தனை எங்கே போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் ஒர்க்கிங் கிளாஸ் ஏழைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டர்லையும் பார்க்கலாம், அன்றைக்கி பேடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேக்ட்ரிக்கு வெளியே ஒரு மாயா பஜார் உருவாகும். அங்கே பே முடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய சன்ட்ரி சன்ட்ரி ஐட்டம்ஸில் அவங்க வாங்குறது தான் அவங்க கவனம் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், சட்டை, கம்மல், இது மாதிரியான ஷூஸு, இந்த மாதிரி சன்ட்ரி சன்ட்ரி ஐட்டம்ஸ் விச் வில் கிவ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் டு தெம், பட் அட் தி சேம் டைம் நாட் தட் மச் மணி. ஸோ இதில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திருப்தி அடைகிறாங்க. பட் இதுக்கப்புறம் அந்த செலவு பண்ண பணத்துக்கு ஏதாவது வேல்யூ இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூவே இருக்காது. ஸோ இப்படி தான் இந்த புவர் பீப்புள் அவங்களுடைய பேடை அன்னைக்கு அவங்க பணத்தை செலவு பண்ணிப்பாங்க. இப்போ இதே ஒரு நடுத்தர வர்க்கம், நடுத்தர வர்க்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட முக்கால்வாசி இடத்துல போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் எம்ப்ளாய்டு. ஸோ ரெண்டு விதமான ரெண்டு இன்கம் அவங்களுக்கு வருது. அப்போ ஒரு சைஸபிள் இன்கம் அங்கே வருது. அப்போ சைஸபிள் இன்கம் வரும்போது அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பூர்த்தியான விஷயங்கள் அங்கே இருக்குது. அப்போ அங்கே கொஞ்சம் பணம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை உடனே என்ன சிந்திப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை பணம் இருக்கே, வெட் அவுட் வி வே கார், ஒரு டவுன் பேமெண்ட் கொஞ்சம் தான், அப்புறம் மாதம் மாதம் கொடுத்தாலும் நமக்கு கார் ஆகிடுமே, நம்ம அங்கே போகிறதுக்கு இங்கே அந்த இடத்துலலாம் போகிறதுக்கு, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு, குழந்தைகளை கூட்டு போகிறதுக்கு, இதுக்கு ஒரு வாகனம் வந்துடுமே, கொஞ்சம் வசதியாக வாழலாமே அப்படின்னு சிந்தனை போகும். அல்லது ஒரு வீடு, இந்த மாதிரி என்ன ஆகும்னாக்கா வரக்கூடிய வருமானத்தில் சம்பளத்தில் ஒரு பகுதியை கொண்டு போய் அதில் கொடுப்போம். அப்புறம் அது வந்து நாளுக்கு நாள் இஎம்ஐயாக மாறும். அப்படி ஒரு நாள் வீடு, ஒரு நாள் இது, அப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸ் லைக் எல்இடி டிவி. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா நம்ம இஎம்ஐ கைதி ஆகிடும், நீ வேலைக்கு போகலன்னா தொலைஞ்சோம்டா அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிடும். இது நடுத்தர வர்க்கத்தினுடைய இது. அடுத்த விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சொத்து கடன் அல்லது அசட் லைபிலிட்டி இது என்னங்கிறத நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியும். நம்ம சொத்துன்னு என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சொத்துன்னு நினைக்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு, நம்ம வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சொத்துன்னு நம்மளுடைய சொசைட்டி நினச்சிட்ருக்கு. பட் சொத்துங்கிறது அது இல்லைங்க. சொத்து அப்படிங்கிறது என்னென்னா, எது உங்களுக்கு திரும்ப திரும்ப பணத்தை திருப்பி திருப்பி கொண்டு தருமோ அதெல்லாம் உங்களுடைய சொத்துக்கள். எதெல்லாம் உங்கள்கிட்டேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகுமோ அதெல்லாம் உங்களுடைய லயபிலிட்டிஸ், உங்களுடைய கடன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வாங்குகிற வீடு, வீடு வாங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணம் போகுதா அல்லது உங்களுக்கு பணம் வருதா? நீங்கள் அதை வாடகைக்கு விட்டீங்கன்னா அது சொத்து, பட் நீங்கள் வாடகைக்கு விடலை அப்படின்னா அது சொத்து இல்லை, அது லயபிலிட்டி. இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னு நினச்சி சொல்கிறேன்னாக்கா, உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் போட்டிங்கன்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் அந்த வீடு லயபிலிட்டி காலத்தில் இருக்கும். அதே எந்த இடத்துல போய் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் அது அசட் காலத்தில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ சொத்துனா என்ன, லயபிலிட்டினா என்னங்கிறதுல தெளிவான, என்ன சொல்கிறது, நமக்கு தெளிவாக நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கணும். ஸோ இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கிறது தெளிவாக புரியும்.
பணக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பேடு அவங்களுடைய கணிசமான பணத்தை கொண்டு போய் திரும்ப திரும்ப பணம் எது வருதோ அதில் தான் கொண்டு போய் அவங்க அந்த பணத்தை போய் முடக்குவாங்க. டக்குன்னு பாருங்களேன், நீங்கள் எந்த சேட்டை வேணால் எடுத்து பாருங்கள், டக்குன்னு வீடு வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா வீடு வாங்கும்போது அது போய் பணம் முடங்குது. அந்த பணத்தை வச்சு இன்னும் எப்படி பணத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் தான் பார்ப்பாங்க. அந்த பணம் ஓவராக சர்ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு இன்னும் இவ்வளோ சர்ப்ளஸ் இருக்குங்கும்போது தான் அது வீடை பற்றியோ மற்றதை பற்றியோ சிந்தனையே பண்ணுவாங்க. ஸோ பணக்காரங்களுடைய சிந்தனை எங்கே போகும்னா, சொத்துக்களை உருவாக்குவதில், கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்களை உருவாக்குவதில். ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா பாருங்களேன், இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், அல்லது ரயில்வே ஸ்டேஷன், அல்லது பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரியான காமனாக மக்கள் வரக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா மிஷின்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே வேயிங் மிஷின் இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய மாஸ் பாடி இண்டெக்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய மிஷின்கள் இருக்கும். அந்த மிஷின்கள் அங்கே அப்படியே இருக்கும். பட் நம்ம அங்கே போவோம், நிற்போம், அதன் மேலே அதுக்குள்ளே ஒரு 2 ரூபா காயினோ 1 ரூபா காயினோ போடுவோம், அதுலேருந்து நமக்கு ஒரு இது வரைக்கும் இதாக பாருங்கள். அந்த மிஷின் ஒரு தடவை வச்சுட்டான், பட் யாருடைய ஈடுபாடும் அல்லது யாருடைய இன்டர்வென்ஷனும் இல்லாமல் அங்கே அது ஒரு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி இன்றைக்கி நாங்கள் ஒரு மிஷின் வைக்கிறேன், அங்கேருந்து இவ்வளோ பணம் வரப்போகுது. நாளைக்கு 100 நாள் கழித்து 100 இடத்துல கொண்டு போய் மிஷின் வைக்கிறேன், அப்போ 100 இடத்துல பணம் வரப்போகுது. புரியுதுங்களா? இப்படி தான் பணப்பெருக்கத்தை அவங்க சிந்திப்பாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி சிந்தனைகளில் தான் நானும் போனேன். இந்த மாதிரி சிந்தனைகளில் போகும்போது எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கிடச்சிது. அதன் வழியாக தான் இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிகளை வந்தேன். இப்போ நான் இவ்வளவு வீடியோக்களில் உங்கள்கிட்ட சொன்னது ஒரு விஷயம், ஒன்று பணம் நமக்கு 2 மாதத்துக்கு 1 தடவை 3 மாதத்துக்கு 1 தடவை 10% 15% வளர்ந்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வில் ஆல்வேஸ் பி ஆன் தி டாப் ஆஃப் தி வேர்ல்ட். அண்ட் அடுத்தது பணம் அப்படிங்கிறத பற்றியே நம்ம யோசிக்கவே வேண்டாம், பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு இருந்தாக்க நம்ம பணத்தை பிரச்சனையை இது பண்ணிட்டோம். அடுத்தது அது மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கும் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு உண்டான சந்தர்ப்பங்கள் நம்ம கிடைக்கும்னு பேசினேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடை பார்த்துட்டு உள்ளே வந்து இப்போ பாருங்கள், முதல் வருடம் என்னுடைய வருமானத்தை அட்லீஸ்ட் 1 லட்சத்துக்கு கூட்டினேன். அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த வருமானத்தை 3 லட்சத்துக்கு கூட்டினேன். அடுத்த வருடம் 5 லட்சத்துக்கு கூட்டினேன். அடுத்த வருஷம் 7 லட்சம். இப்படியே 9 10 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 10 வருஷம் கழித்து என்னுடைய ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 14.5 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன வருமானங்கள் எல்லாம் வருடாந்திர வருமானம் இல்லை, மாதம் மாதம் எனக்கு வந்துட்டுருக்கிற வருமானம். தட் மீன்ஸ் எவ்ரி மந்த் என்னுடைய வருமானம் 14.5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. இந்த வருமானம் இதோடு நிற்க போகிறதில்ல, இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அது மாத்திரம் இல்லை, நான் ஈடுபடாமல் இருந்தால் கூட வருமானம் குறையாது, வருமானம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த 10 வருடத்தில் ஐ ஏர்ன்ட் மோர் தென் 10 crores. அண்ட் இப்போ பாருங்கள், என் வருமானம் ஏறிக்கிட்டே இருக்கிறது, மாதம் மாதம் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஐ எம் ஆல்வேஸ் ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்ட் ஃபஸ்ட் திங். அடுத்தது வருமானம் எப்பவுமே வந்துட்டு இருக்கும், பெரனியல். தட் மீன்ஸ் ஒரு 6 மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கு அந்த வருமானம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த பணப்பிரச்சனை அடியோடு ஒழிச்சு வச்சுருக்கோம். அதனால் இப்போ என்ன நடக்கப்போகுது, நம்ம குழந்தைகள், நம்ம பேர குழந்தைங்க அவங்க திறமையை வெளியெடுத்துட்டு வருவாங்க, அதுக்கு உண்டான தைரியம் நம்மக்கிட்ட வரும். ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த 10 வருஷத்தில் கிடச்சிருக்கு. எதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்களுக்கும் இருக்குது, நீங்கள் தேடி தேடி பார்க்கலாம், நான் தேடி போய் பிடிச்சேன். ஸோ அதே தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்களும் இதே மாதிரி விஷயங்களில் தேட ஆரம்பிங்க. அந்த தேடுதல் வேட்டையில் நிச்சயமாக உங்களுக்கு எது வேணுமோ அது நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதுலேருந்து உங்கள் திசையை திருப்பி, உங்கள் சிந்தனையை திருப்பி, உங்கள் செயல்பாடை திருப்பினீங்கன்னா 100% உங்கள் வாழ்க்கை மாறும். ஸோ அதற்குண்டான விஷயங்களை ஒவ்வொன்றாக நம்ம இங்கே பகிர்வோம். இதை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயன் உங்களோட நிற்கக்கூடாது, இட் ஷுட் கோ டு யுவர் ஃப்ரெண்ட், யூ டு ரிலேட்டிவ். ஸோ தயவுசெய்து இதை பகிர்ந்துகள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். God bless you.